ஒருத்தவங்க நம்மளை பார்த்து எப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டு நமக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது புரியலனா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எனக்கு பல நேரங்களில் இப்படி தான் ஆச்சு. பிறகு தான் மெல்ல மெல்ல நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப் கேசே ஹே அப்படின்னு உங்களை கேட்குறாங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. லேடிஸை பார்த்து அப் கேசி ஹே அப்படின்னு கேட்பாங்க. ஆம்பளைய பார்த்தா அப் கேசே ஹே அப்படின்னு கேட்பாங்க. பெண்களை பார்த்தா அப்படியே கொஞ்சம் இதம்மா அப் கேசி ஹே அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக சும்மா அப்பப்போ பார்க்குறவங்கள பார்த்துட்டு கேசே ஹே அவ்வளோதான். எப்படி இருக்க ஒரு பேருக்கு கேட்குறோம்ல கேசே ஹே, பக்குவமாக கேட்குறதுனா அப் கேசே ஹே அப்படின்னு கேட்குறது. கேசே அப்படின்னா எப்படி, சரியா? கேசேங்கிறத வந்து மற்ற இடங்கள்லையும் நம்ம பயன்படுத்துவோம், அங்கே பார்ப்போம். கேசே அப்படின்னா எப்படி. ஆப்புங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது மரியாதைக்கு யூஸ் பண்ணுறது, நம்மளோட உயர்ந்தவர்களுக்கு, நமக்கு சமமானவங்களுக்கு தும், நமக்கும் கீழே இருக்கவங்களை அதாவது சின்ன பசங்களை பார்த்து கேட்குறதுக்கு வந்து தூ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். தும் கேசே ஹே அப்படின்னு கேட்கலாம். சரி, இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னா மே டீக் ஹூ, மே டீக் ஹூ. டீக் அப்படின்னா நல்லது அப்படின்னு அர்த்தம். டீக் 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 ஹே அப்படிங்கிறாங்கல்ல, இங்கே வந்து டீக் ஹூ, ஹூன்னா வந்து ஆம், நான், நான்கிறதுக்கு தான் இந்த ஹூங்கிறதும். இப்போ மே டாக்டர் ஹூ அப்படின்னா வந்து நான் வந்து டாக்டர், மே டாக்டர் அப்படின்னு நிறுத்தக்கூடாது, மே டாக்டர் ஹூ, ஐ எம் ஏ டாக்டர். இதில் வந்து ஐ டாக்டர்ன்னு சொன்னால் எவ்வளோ கேவலமாக இருக்கும்னு பாருங்கள். அதே மாதிரி தான் மே டாக்டர் அப்படின்னு சொன்னான், மே டாக்டர் ஹூ அப்படின்னு சொன்னோம், ஐ எம் ஏ டாக்டர். இந்த ஹூங்கிறது வந்து ஆம் அப்படிங்கிறது வருது, சரியா? மே டீக் ஹூ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அச்சா ஹூ அப்படின்னு சொல்லலாம். இதே லேடிஸாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்கன்னா அச்சி ஹூ அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இன்னொரு வார்த்தை இருக்குது படியா, படியானா ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற அளவுக்கு அர்த்தம். பஹூத் படியா, இன்னும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, படியா அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இப்போ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லும்போது ஒரு நீங்கள் வந்து ஒரு பாராட்ட விரும்புகிறீங்க, அவங்க வந்து பயங்கரமாக ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்கன்னா படியா பாத்தே அப்படின்னு சொல்லலாம். பஹூத் படியா, அச்சி பாத்தே. பாத் அப்படின்னா வந்து பேசுறது, கருத்து அப்படிங்கிற மாதிரி வரும். அச்சி பாத்தே அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்தியில் வந்து பெண் பாலுக்கு வந்து ஈ அப்படின்னு வரும், ஆண்களுக்கு வந்து ஆ அப்படின்ற வரும், சரியா? அச்சா அப்படிங்கிறது ஆண் பாலுக்கு, பெண் பாலுக்கு அச்சி ஈ அப்படின்னு வருது. கேசே ஆண் பாலுக்கு வருது கேசி, சரியா? இந்த ஆண்பால் பெண்பால் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தப்பு தப்பாக ஹிந்தி பேசினாலும் உங்களை யாரும் வந்து பெருசாக பொருட்படுத்துறதில்ல. ஆனால் வந்து முயற்சி பண்ணணும், முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீக்கே.